ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தின் உரையை நேரடியாக ஒளிபரப்பிய தூர்தர்ஷனை கண்டித்து கோவையில் உள்ள அந்நிறுவன அலுவலகத்தின் முன்பு மறியலில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர். ஆர்எஸ்எஸ் தினத்தை முன்னிட்டு அதன் தலைவர் மோகன் பகவத்தின் உரையை தூர்தர்ஷன் நேரலையாக ஒளிபரப்பியது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் தூர்தர்ஷனின் நடவடிக்கையை கண்டித்து கோவையில் உள்ள அந்நிறுவன அலுவலகத்தின் முன்பு மறியலில் ஈடுபட்ட பெரியார் திராவிட கழகத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக தூர்தர்ஷன் செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பொது நிறுவனமான தூர்தர்ஷன் பெரியாரின் கருத்துக்களையும் ஒளிபரப்ப வேண்டும் என்று பெரியார் திராவிட கழகத்தின் நிர்வாகி ஆறுசாமி வலியுறுத்தினார். மோகன் பகவத் அவர்கள் நடத்திய ஆர்எஸ்எஸ் சாகாவை ஒரு பொது ஊடகமான தூர்தர்ஷன் நேரடி ஒளிபரப்பு செய்கின்றது. அந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பொதுவான அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இதுபோன்ற ஆர்எஸ்எஸ் சாகாவை ஒரு மத ஆதரவான நிகழ்ச்சியை பொது ஊடகமான தூர்தர்ஷன் நடத்தியதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைய தினம் தந்தை பெரியார் திராவிட கழகம் தூர்தர்ஷன் அலுவலகத்திற்கு முன்பால் மறியலில் ஈடுபடுகின்றது.